பாஜக தலைவர் அண்ணாமலை சில நாட்களாக வாளில் தீப்பிடித்த ஒரு குரங்கை போல ஒவ்வொரு நாளும் குதித்து கொண்டு இருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து மத்திய உளவுத்துறை என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் இவர் கையில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கார் குண்டு வெடிக்கும் கோ கோயமுத்தூரில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இவங்க உரிய நடவடிக்கை எடுக்கலை என்று குதித்து கொண்டு இருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஞானம் இதில் இல்லையா எந்த ஊரில் ஒரு சம்பவம் நடந்த அடுத்த நிமிடம் அப்படியே இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிக்கு மாற்றியிருக்காங்க அப்படி மாற்றுவது என்பது சரியானதா மாநிலத்தில் எதுக்கு போலீஸ் இருக்கணும் அது வெறும் கூர்க்கா பார்க்குறது மாதிரியான வேலையா அல்லது வந்து இந்த இவங்க வச்சுருக்க செக்யூரிட்டி மாதிரியான வேலையா அது தன்னளவிற்கு அது முடியுமா இல்லையா என்று பார்க்கும் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இதே அண்ணாமலை பிஜேபியில் தானே இருக்கார் புல்வாமாவில் நாற்பது பேர் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் நரேந்திர மோடி என்ன பண்ணார் ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அலைஞ்சார் கொஞ்சமும் வெக்கங்கட்ட முறையில் தான் அவர் நடந்து கொண்டார் சரி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அண்ணாமலை குதிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்குமேனு நம்மளில் சில பேருக்கு கூட சந்தேகம் வரலாம் ஆனால் இவர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கு இப்படி அதிகமாக சத்தம் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலே சந்தேகப்படணும் எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே ராமநாதபுரத்தில் அஸ்வினி குமார் என்கிற பிஜேபி நிர்வாகி அவர் கடையில் இருந்தபோது தாக்கப்படுகிறார் அவங்க அப்பாவும் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டோடன ஹச்ராஜா அவர் வழக்கம் போல தான் எல்லா நேரத்துலையுமே குதிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவரால் ஒரு நிதானமாக இருக்கவே முடியாது நிதானமற்று இருப்பது தான் அவருக்கான இயல்பு உடனே வந்து நீங்கள் தாலிபான்கள் இப்படி பண்ணிட்டான் அறுவாளை வச்சு வெட்டிட்டான் சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட அருவாளை எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் அது அறிவாளில் இந்த ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு சாவகாசமாக நடந்து போனார்கள் காவல்துறை எதுவுமே செய்யலை உடனே அவர் சொன்ன அந்த இந்த கேட்டி ராகவன் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அப்புறம் அவங்க கட்சியினுடைய நாராயணன் திருப்பதி தாலிபான்கள் அட்டகாசம் ராமநாதபுரத்தில் அதிகமாகிடுச்சு வேணா எங்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இராணுவத்தை அடிக்கும் போதே ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண முடியலை இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ராமநாதபுரத்தை எங்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துருவோன்னு சரி இதெல்லாம் அவங்க வழக்கமாக பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க 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 ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்களுக்கு உண்மையே சொல்லணும் நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது அவங்க அப்படி தான் பேசுவாங்க சில நாட்கள் கழித்து அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்தார்கள் அத்தனை பேரும் இந்து பெயருடையவர்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்போ கே டி ராகவனையும் நாராயணையும் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி எங்கேருந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்ததுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா தமிழ்நாடு போலீஸ் அதை செய்யலை அதனுடைய விளைவை அனுமதியை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம்